ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாலினுக்கு தேசிய அளவிலான கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி இந்த மாதிரி நிறைய கட்சி தலைவர்களும் ஸ்டாலினை சந்திச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸ்டாலினும் திமுக தரப்புலேருந்து முழு ஆதரவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவானது December 16 வச்சிருக்காங்க. இந்த சிலை திறப்பு விழாவை பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த சிலை திறப்பு விழாவுக்கு தேசிய அளவில் இருக்க கட்சி தலைவர்களுக்கும் ஸ்டாலின் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலை திறப்பு விழாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் பினராயி விஜயன், இன்னும் நிறைய கட்சி தலைவர்களும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சோனியா காந்தியும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க இருக்காங்களாம். எப்பயுமே தேர்தல் குறித்த எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி தான் கலந்துப்பாங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி வந்து பங்கேற்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர சமயத்தில் தேசிய கட்சி தலைவர்கள்லாம் ஸ்டாலினை சந்திக்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் வந்து சோனியா காந்தியை வந்து நேரில் வந்து பாஜகவுக்கு எதிராக செயல்படுறதை பற்றி ஸ்டாலின் கிட்ட வந்து பேச இருக்காங்களாம். ஸோ தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி வந்து உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயம் கண்டிப்பாக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.